அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு TN43 கிச்சன் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாலாக் கீரை வச்சு ஒரு பொரியல், இல்லைன்னா ஸ்க்ரம்பிள் கூட சொல்லலாம். இது வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் 2 கட்டு பாலாக் கீரை வந்து இப்படி கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். 2 முட்டை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூனு, வெங்காயம் 1, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, அப்புறம் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். அது கடைசியில் நம்மளுக்கு தேவைப்படும். நம்ம வந்து ஒரு கடாயை ஹீட் பண்ண வச்சு அதில் 1 ஸ்பூன் எண்ணெயை போட்டுடலாம். போட்டுட்டு அப்புறம் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கீரையை போட்டு அந்த தண்ணியை நம்மளுக்கு போதும். எக்ஸஸாக தண்ணியெல்லாம் ஊற்றணுங்கிற அவசியமே இல்லை. இப்போ வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாலாக் கீரையை போட்டுடலாம். மற்ற எல்லா கீரையிலையுமே இது நல்லா இருக்குமா தெரியாது. முருங்கைக்கீரையில் ட்ரை பண்ணியிருக்கேன். முருங்கைக்கீரையில் சூப்பராக இருக்கும். இல்லை பாலாக் கீரை நல்லாயிருக்கும். பாலாக் கீரையில் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கீரையும் போட்டுட்டு இந்த தண்ணியே போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி போட்டு இந்த கீரையும் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த தண்ணியே இதுக்கு போதும். அந்த தண்ணியிலேயே நல்லா வெந்த பிறகு நம்ம அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி விடுவாங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாம்பாருக்கு, ரசத்துக்கு, தயிர் சாப்பாடுக்கு, எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஹெல்த்தியும் கூட. பாலாக்கீரை முதலையும் ஹெல்தி, அது நம்ம முட்டையும் சேர்க்கணும். இன்னும் ரொம்ப ஹெல்தியானது இது. இப்போ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி எனக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சப்பாத்திக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான். கலக்கி க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். அப்புறம் நம்ம ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றி சர்வ் பண்ண வேண்டியதுதான். ஒரு 5 to 10 நிமிஷம் தான் ஆகும் இது பண்ணுறதுக்கு. 5 to 15 நிமிஷம் ஆகும். ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்க்ரம்பிள் பாலாக் கீரை பொரியல், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அவ்வளோதான் முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் நோட்டிஃபிகேஷன் இது பண்ணிட்டீங்களா, அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்களும் பார்க்குறதுக்கு உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். நம்ம இப்போ சர்விங் பிளேட்க்கு மாற்றியாச்சு. இப்போ இந்த பாலாக் கீரை முட்டை பொரியல் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி. Thank you for watching. Bye.